வணக்கம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கப் போகின்றேன். அதற்கு முதலில் உன்னுடைய தேவைகள் எதுவோ அதை தீர்மானி. தேவைகளை உருவாக்காமலேயே உனக்கு இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று பல சமயங்களில் நீ வருந்துகின்றாய். உன் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடு. அதை மனதில் அடிக்கடி நினைத்து வா. உனக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழைச்சாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்பொழுதும் இரு. உன் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உன் மனதால் வேண்டியதை படைத்துக்கொள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீதான். வாழ்க்கை அற்புதமானது, அதை கொண்டாட பழகிக்கொள். அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றி பார், அனைத்தும் மாறும். இது உன் அப்பாவின் சத்தியம். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரும். நான் உன்னுடனவே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகின்றாய். நான் உனக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து, நிச்சயம் உனக்கு சாந்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக எதையெல்லாம் நினைத்தாயோ, எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ, இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று உன் மனதால் நீ காயப்பட்டாயோ, அவை யாவும் உன்னுடைய கைகளில் வரப்போகின்றது. நீ நினைத்ததை அப்பா நான் உனக்கு கொடுக்க முடிவு செய்துவிட்டேன். நானே உன்னை தேடி வரப்போகின்றேன். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய். விடியன் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் தங்கமே? நம்பிக்கையுடன் காத்திரு. உனது பக்தி மிகவும் தூய்மையானது, உனது அன்பு மிகவும் பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று நம் பந்தம். இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம். என் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நீ நன்றாக வாழப்போகின்றாய். உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது, திட்டம் போடுவது என அனைத்துமே எனக்கு தெரியும். உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று மனதில் மறைத்து வைத்திருப்பது, இவையெல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் மட்டும் எனக்கு எப்படி தெரியாமல் போகும்? அனைத்தையும் அறிந்திருக்கின்றேன். மனதால் கூட பிறருக்கு நீ தீங்கு நினைக்காதே. பொறுமையுடன் இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசியும் பெற்ற நீ உன்னுடைய உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய். அதற்கான நேரமும் காலமும் மிக மிக அருகில் இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே. உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தை உன் அப்பா நான் உருவாக்கப் போகின்றேன். அதில் நீயே ஆள போகின்றாய். இவ்வளவு காலம் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த நீ இனிமேல் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. இனி நீ வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய். இது சத்தியம் தங்கமே. உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். நான் இருக்கின்றேன். உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு, இந்த அப்பாவை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. கஷ்டமோ வருத்தமோ கடனோ என்னிடம் மனமிட்டு வேண்டு. வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். ஓம் சாய்ரா.